தொடர்ச்சியாக சண்டை பூசல்கள் நிறைந்த ஒரு மாநிலத்துல முதலீடுகள் வராது, வேலை வாய்ப்புகள் கறிபோக்குங்கிற ஒரு செய்தியை நாங்க அடிமட்ட வரைக்கும் கொண்டு வச்சிருக்கோம். இந்த செய்தியை வலுவாக கொண்டு வை சேர்த்தது ராகுல் காந்தியுடைய இந்திய ஒற்றுமை பயணம். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் டி கே சிவகுமார் அவர்களாகட்டும், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சித்தராமையா அவர்களாகட்டும், இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், அவரவர்கள் பந்தித்து தங்களுடைய பிரச்சாரத்தை வலிமையாக முன்னெடுத்தார்கள். இந்த கட்சியுடைய தொண்டர்களை கட்சி அமைப்பு வந்து முடுக்கிவிட்டு அவர்களை சோர்வில்லாமல் வேலை செய்வதற்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான பல ஃபேக்டர்கள்னால ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் இந்த முறை தன்னுடைய டிஜிட்டல் பிரச்சாரத்தையும் வந்து ரொம்ப வலுவாகவும் ரொம்ப ஒரு நேர்த்தியாகவும் கொண்டு சேர்த்து ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து கூர்க் மாவட்டத்தினுடைய இரண்டு தொகுதிகளிலுமே காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. ஒன்று வீர்ராஜ்பேட், இன்னொன்று மடிகேரி. வீர்ராஜ்பேட் தொகுதி 1982 ஜனசங்கமாக வெற்றி பெற்றது. ஜனசங்கம் 1982 அங்கு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த வகையில வந்து பெரும்பாலான காலங்களில் வந்து அதற்கு பின்பு வந்து பாரதிய ஜனதா நிறைய முறை அங்க வெற்றி பெற்றே வந்திருக்கு. அண்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கடந்த 10-15 வருடங்களாக இருந்திருக்கின்றது வந்து கூர்க் மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய இரண்டு தொகுதிகளிலுமே காங்கிரஸ் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது என்பது ஒரு நல்ல சமிக்கை. அதே நேரம் கடலோர கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய அடித்தளம் வலுவாக இருக்கிறது. இந்த தேர்தலிலும் கூட அவங்க கணிசமான தொகுதிகளை வெற்றிருக்காங்க. அப்புறம் சிக்மகளூர்ல ஒரு விஷயம்னா, சிக்மகளூர் தொகுதி கிட்டத்தட்ட 5 தொகுதிகளையும் காங்கிரஸ் வந்து இந்த முறை சென்றிருக்கிறது. சிக்மகளூர்லதான் தென்னிந்தியாவின் அயோத்தி என்று சொல்லப்படுகிற பாபா புதஞ்சிரி மலை ஒட்டிய அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சிக்மகளூர்ல தான் இருக்கு. அந்த பிரச்சனை வந்து பாரதிய ஜனதாவினுடைய தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அவர்கள் இந்த பாபா புதஞ்சிரி பிரச்சனையை பெரிய அளவில் எடுத்துட்டு போய் தான் அதை அவங்க தங்களுடைய அடித்தளத்தை வலுவாக்குனாங்க. சிடி ரவி எல்லாம் வந்து அதனுடைய கனிதா சிடி ரவி போன்றவர்கள்லாம், சிடி ரவி தான் அந்த பிரச்சனையை எல்லாம் முன்னெடுத்துட்டு போனதுல ஒரு முக்கியமான ஆள். இன்றைக்கு சிடி ரவி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் சென்றிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த இந்துத்துவ அரசியலை அதனுடைய அதை வந்து எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஊக்கத்தை அளித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரிவினைவாத அரசியல், திசை திருப்புற அரசியல், பிளவுவாத அரசியல், இந்த அரசியல் வந்து இந்த இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சார அரசியல், இதையெல்லாம் வந்து நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு வரிகளில் எதிர்கொண்டு முறியடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த தேர்தல்கள் மூலம் காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல அனைத்து இந்தியாவுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரு செய்தி. நாம் மக்களிடம் சரியாக எடுத்துச் செல்வோமானால், மக்களை சரியாக அணுகினோமானால், அவர்களுடைய பிரச்சாரம் அவர்களுடைய வலையில் வீழாத, அவர்களை திசை திருப்புகிற அரசியலுக்கு பலியாகாமல் நாம் நம்முடைய பிரச்சாரத்தை நேரடி நேர் என்ன சொல்றது எந்த விதத்திலும் வந்து திசை மாறாமல் கொண்டு சென்றோம் என்றால் நாம வந்து பாரதிய ஜனதாவை வந்து புரியடிக்க முடியும், வீழ்த்த முடியும். வணக்கம் தோழர். வணக்கம். கர்நாடக எலெக்ஷன்ல காங்கிரஸ் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கு. இந்த மாபெரும் வெற்றியை ஒரு காங்கிரஸ்காரராக நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களாகவே காங்கிரஸ் தொடர்பான களப்பணிகள்லையும் டிஜிட்டல் இதுலையும் அப்புறம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து காங்கிரஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதுல இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து காங்கிரஸ் வந்து 150 இடங்களை இலக்கு வைத்து வேலை செய்ய வேண்டியிருக்கும், 140 இடங்கள் வரை வெற்றி பெறுவோம் என்கின்ற அளவில் ஒரு நம்பிக்கையோடு தான் அது காங்கிரஸ் களத்துக்கு போச்சு. கடந்த ஜனவரி மாதம் இந்திய ஒற்றுமை பயணத்தில் கலந்து கொண்ட டி கே சிவகுமார் அவர்கள் இந்தியா டுடே செய்தியாளர் பிரதீப் இவங்களுக்கு சுப்ரியா பரத்வாஜுக்கு வந்து கொடுத்த சின்ன ஒரு நேர்காணலில் கூட அதை சொன்னார். அவர் 136 என்கின்ற இதை வந்து சரியா சொன்னார். அந்த எண்ணிக்கை சரியா சொன்னார் அந்த நம்பரை. அந்த அளவுக்கு வந்து கான்பிடென்டாகவும் என்ன சொல்றது திட்டமிட்ட வகையிலும் வந்து காங்கிரஸ் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு போனதுனால இந்த வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். ஒன்றும் பெரிய ஆகவோ ஆச்சரியப்படுத்தக்கதாகவோ இருக்கு. அதே நேரம் வந்து இந்த வெற்றியை தந்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் அது தந்திருக்கக்கூடிய உத்வேகமும் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு புதுசும் புதிதான ஒன்று. இன்னும் சொல்ல போனா எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்கு காங்கிரசுக்கு ஒரு ஊக்கத்தை அளித்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் முடிவு. இந்த வெற்றிக்கு காங்கிரஸ் என்ன மாதிரியான உத்திகளை பயன்படுத்தினது? கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்தது, தலைவர்களோட பங்களிப்பு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் நீங்க நினைக்கிறது என்ன?
காங்கிரஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து ரெண்டு வகையில அணுகுச்சு. ஒன்று, அந்த பசவராஜ் பொம்மை தலைமையிலான அரசாங்கம் ஒரு நேர்மையான வழியில் வந்த அரசாங்கம் கிடையாது, அது ஒரு பின்வாசல் வழியாக வந்த அரசாங்கம். அந்த அரசாங்கம் மொத்தமும் கர்நாடக மக்களுடைய செல்வத்தை சுரண்டுகிற ஒரு மெக்கானிசம், ஒரு பொறியமைப்பாகத்தான் அந்த அரசாங்கம் தொடர்ச்சி அந்த 4 வருடங்கள் இயங்கியது. அது கர்நாடக சமூகத்துல வந்து அது பற்றிய எதிர்மறையான உணர்வுகள் மேலோங்கி இருந்தது. இதை வந்து காங்கிரஸ் வந்து இதை வந்து முதலே உணர்ந்திருந்தது. அதனாலதான் வந்து அந்த 40% கமிஷன் அரசாங்கம் என்கிற ஒரு கோஷத்தை வந்து முன்னெடுத்தது. அது காங்கிரஸ் முன்வைத்த கோஷம் அல்ல, கர்நாடக ஒப்பந்தக்காரர்கள் சங்கம் இப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த போது காங்கிரஸ் அதை அரசியல் மயப்படுத்தி வெகுஜனங்களுக்கு கொண்டு சென்றது. அப்படியான அதனோட ஒரே பகுதியா பேசியம் மாதிரியான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அது மாதிரியான ஒரு நூதனமான பிரச்சாரங்கள் வழியாக அதை சாதாரண மக்களுக்கும் கர்நாடக சமூகத்தினுடைய கடைக்கோடி மனிதனுக்கும் கொண்டு சேர்க்கின்ற வேலைகளை பல நுட்பமான வழிகளிலே காங்கிரஸ் மேற்கொண்டது. இது ஒரு பக்கம் சென்ற அரசாங்கத்தினுடைய ஊழல் அரசாங்கத்துடைய தோல்வி. இரண்டாவது, காங்கிரஸ் வெற்றி பெற்றால் என்ன விஷயங்களை செய்வோம் என்பது பற்றிய வாக்குறுதிகளை கேரண்டி கார்டுன்னு சொல்லப்படுற ஒரு உறுதிமொழி அட்டைகளாக காங்கிரஸ் கொண்டு சேர்த்தது. 200 யூனிட் வரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து இலவச மின்சாரம், அந்த மாதிரி அதே மாதிரி 10 கிலோ இலவச அரிசி, இந்த மாதிரியான பெண்களுக்கு 2000 ரூபாய், இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபாய் தருகின்ற போ, இது மாதிரியான 5 முக்கியமான வாக்குறுதிகளை கேரண்டி கார்டு ஆக அச்சடித்து எல்லா குடும்பங்களுக்கும் காங்கிரஸ் வந்து கொண்டு போய் சேர்த்து. ஒரு பக்கம் வந்து கடந்த அரசாங்கத்தினுடைய தோல்விகளை, கடந்த அரசாங்கத்தினுடைய எதிர்மறையான விளைவுகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்றது மட்டுமல்லாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை வந்து மிக துல்லியமாக எல்லா கிராமங்களுக்கும் எல்லா நகரங்களுக்கும் ஒவ்வொரு இல்லத்துக்கும் காங்கிரஸ் மிக துல்லியமாக கொண்டு வைச்சது. இந்த ரெண்டு வகையான அணுகுமுறைகள் வழியாகத்தான் இந்த காங்கிரஸ் வெற்றி ஈட்டியிருக்கிறது. ரெண்டாவது வந்து, தலைவர்களை பொறுத்தவரை ராகுல் காந்தி அவர்கள் நடத்திய இந்திய ஒற்றுமை பயணம் கிட்டத்தட்ட 18 நாட்கள் இதுல வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு மிக நீண்ட ஒரு தூரம் பயணித்தது. அது கர்நாடக சமூகத்தில் வேரோடி இருந்த அல்லது இந்த 4 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில வந்து வேரோடி போயிருந்த பிளவுபாத அரசியலுக்கு ஒரு மருந்துட்டு சமூக நல்லிணக்கத்தையும் மதச்சார்பின்மை சமூக ஒற்றுமை ஆகியவற்றை வந்து ஆகிய செய்திகளை வலுவாக கர்நாடகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு போய்ச்சு. கர்நாடகத்தினுடைய வளர்ச்சி என்பது, கர்நாடகம் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவினுடைய முன்னேறி மாநிலங்கள் ஒன்று. அதனுடைய வளர்ச்சி என்பது சேவைத்துறை வளர்ச்சி வந்து அடிப்படையாக கொண்டது. பெங்களூர் மாதிரியான சிலிகான் வேலி என்று சொல்லப்படுகிற பெங்களூருடைய வளர்ச்சியும் கர்நாடகத்துடைய வளர்ச்சியும் பின்னிப்பிணைந்த ஒன்று. இப்படியா ஒரு சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சேவைத்துறையில முன்னணியில் இருக்கக்கூடிய நகரமான பெங்களூர் தொடர்ச்சியாக இந்த பிளவுவாத அரசியலால சமூக நல்லிணக்கம் இல்லாத சூழல்னால தன்னுடைய வாய்ப்புகளை இழந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்க வலுவாக கொண்டு போய் சேர்த்தோம் எல்லா பக்கமும். அது படித்த நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியிலும் கூட பாரதிய ஜனதாவை பற்றிய பார்வையை மாற்றியது. அதன் காரணமாக வந்து பெரிய அளவில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் இந்த முறை காங்கிரஸ் பெருவாரியாக வாக்களித்தார். அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியாக சண்டை பூசல்கள் நிறைந்த ஒரு மாநிலத்துல முதலீடுகள் வராது, வேலை வாய்ப்புகள் சரிபோக்குங்கிற ஒரு செய்தியை நாங்கள் அடிமட்ட வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தோம். இந்த செய்தியை வலுவாக கொண்டு போய் சேர்த்தது ராகுல் காந்தியுடைய இந்திய ஒற்றுமை பயணம். அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் டி கே சிவகுமார் அவர்களாகட்டும், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சித்தராமையா அவர்களாகட்டும், இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், அவரவர்கள் பங்கிட்டு தங்களுடைய பிரச்சாரத்தை வலிமையாக முன்னெடுத்தார்கள். இந்த கட்சியுடைய தொண்டர்களை கட்சி அமைப்பு வந்து முடுக்கிவிட்டு அவர்களை சோர்வில்லாமல் வேலை செய்வதற்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரியான பல ஃபேக்டர்கள்னால ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி. ரெண்டாவது வந்து, காங்கிரஸ் இந்த முறை தன்னுடைய டிஜிட்டல் பிரச்சாரத்தையும் வந்து ரொம்ப வலுவாகவும் ரொம்ப ஒரு நேர்த்தியாகவும் கொண்டு போய் சேர்த்து கர்நாடக தேர்தல்கள்ல அதாவது பார்க்க முடிஞ்சது. பல இடங்கள்ல வந்து அது ரொம்ப தெளிவா தன்னுடைய டிஜிட்டல் பிரச்சாரத்தை பல்வேறு வடிவங்கள்ல வந்து இந்த அரசாங்கத்துடைய ஊழல்களை பற்றி, பொம்மை அரசாங்கத்துடைய ஊழல்களை பற்றி, பொம்மை அரசாங்கத்தினுடைய என்ன சொல்றது பிளவுவாத அரசியல் ஒன்று இருந்து அதை பற்றி தொடர்ச்சியாக வந்து மக்கள் மத்தியில ஒவ்வொரு தினந்தோறும் வந்து டிஜிட்டல் வழிகளில் வந்து காங்கிரஸ் வந்து ரொம்ப துல்லியமா கொண்டு வச்சு. இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பிரச்சார வழிகள் மூலமாக இந்த காங்கிரஸ் இந்த வெற்றி சாத்தியம். கர்நாடகாவை வந்து சங்கிகளோட ஒரு நுழைவாயில் அப்படின்னு கௌரி லங்கேஷ் முதல் கொண்டு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது
இந்த மோடிக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அந்த பிம்பம், இத்தனை இத்தனை பிரச்சாரத்தையே ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பண்ணாங்க. எல்லா முதலமைச்சர்கள் வந்தாங்க, பாஜக முதலமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இது எல்லாம் தாண்டி ஒரே நாள்ல வந்து அந்த மாநிலத்துல இருந்த இந்துத்துவ ஆதரவு அப்படிங்கிறது போயிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, அப்படி நம்ம சொல்லிட முடியாது. ஒரு தேர்தல்ல வந்து அதனுடைய மொத்த அடித்தளமும் வந்து சிதஞ்சிருச்சு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதே நேரம் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்துத்துவ பரிசோதனை, தென்னிந்தியாவுடைய இந்துத்துவ பரிசோதனை சாலை என்று சொல்லுகிற வகையில சில குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து முன்பிருந்தே வந்து RSS ஆகட்டும் BJP ஆகட்டும் ஒரு வலுவாக காலிருந்திருந்தார்கள். கடலோர கர்நாடகாவாகட்டும், அதுபோக வந்து இந்த தேர்தலில் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து கூர்க் மாவட்டத்தினுடைய இரண்டு தொகுதிகளிலுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒன்று வீர்ராஜ்பேட், இன்னொன்று மடிக்கேரி. வீர்ராஜ்பேட் தொகுதி 1982 ஜனசங்கமாக வெற்றி பெற்றது. ஜனசங்கம் 1982 அங்கு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அந்த வகையில வந்து பெரும்பாலான காலங்கள்ல வந்து அதற்கு பின்பு வந்து பாரதிய ஜனதா நிறைய முறை அங்க வெற்றி பெற்றுட்டே வந்திருக்கு. கடந்த 3 எலெக்ஷன்ல தொடர்ச்சியாக அவர்கள் அங்கு வெற்றி பெற்று வந்திருந்தார்கள். அங்க வந்து PFI SDPI மாதிரியான ஒரு கட்சிகளுடைய நுழைவு அவர்களுடைய ஒரு பக்கம் எடுக்கக்கூடிய ஒரு வகையான அடிப்படைவாத அரசியல், இன்னொரு பக்கம் அதற்கு எதிர்வினையாக இந்துத்துவ அரசியல், இரண்டு முனை எல்லுமே வந்து ஒரு விதமான ஒரு அண்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக கடந்த 10-15 வருடங்களாக இருந்துட்டு இருந்தது வந்து கூர்க் மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய இரண்டு தொகுதிகளிலுமே காங்கிரஸ் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது ஒரு ஒரு நல்ல சமிக்கை. அது அதே நேரம் கடலோர கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய அடித்தளம் வலுவாக இருக்கிறது. இந்திய தேர்தலிலும் கூட அவங்க கணிசமான தொகுதிகளை வெற்றிருக்காங்க. அப்புறம் சிக்மகளூர்ல ஒரு விஷயம் என்னன்னா, சிக்மகளூர் தொகுதி கிட்டத்தட்ட 5 தொகுதிகளையும் காங்கிரஸ் வந்து இந்த முறை வென்றிருக்கிறது. சிக்மகளூர்ல தான் தென்னிந்தியாவின் அயோத்தி என்று சொல்லப்படுகிற பாபா பூதங்கிரி மலை ஒட்டிய அந்த பிரச்சனையெல்லாம் வந்து சிக்மகளூர்ல தான் இருக்கு. அந்த பிரச்சனை வந்து பாரதிய ஜனதாவினுடைய தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு அவர்கள் இந்த பாபா பூதங்கிரி பிரச்சனையை பெரிய அளவுல எடுத்துட்டு போய் தான் அதை அவன் தங்களுடைய அடித்தளத்தை வலுவாக்குனாங்க. சிடி ரவி எல்லாம் வந்து அதனுடைய கனிதா சிடி ரவி போன்றவர்கள்லாம், சிடி ரவி தான் அந்த பிரச்சனையை எல்லாம் முன்னெடுத்துட்டு போனதுல ஒரு முக்கியமான ஆள். இன்றைக்கு சிடி ரவி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய 5 தொகுதிகளிலுமே காங்கிரஸ் சென்றிருக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த இந்துத்துவ அரசியலை அதனுடைய அதை வந்து எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஊக்கத்தை அளித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றும் நாம் உற்று முதலமாக அங்க வந்து பாரதிய ஜனதாவையோ இந்த இந்துத்துவ அடிப்படைவாத அரசியலையோ வந்து நம்ம வந்து ஒளிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. அதற்கு அவர்களுக்கு இன்னும் கூட இருக்காங்க. ஆனா இதை எதிர்கொள்வதற்கு ஒரு பிரிவினைவாத அரசியல், திசை திருப்புற அரசியல், பிளவுவாத அரசியல், இந்த அரசியல் வந்து இந்த இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தை வெறுப்பு பிரச்சார அரசியல், இதையெல்லாம் வந்து நம்ம ஆக்கப்பூர்வமான ஒரு வரிகளில் எதிர்கொண்டு முறியடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த தேர்தல்கள் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து இந்தியாவுடைய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரு செய்தி இது. நாம் மக்களிடம் சரியாக எடுத்துச் செல்வோமானால், மக்களை சரியாக அணுகினோமானால் அவர்களுடைய பிரச்சாரம் அவர்களுடைய வலையில் வீழாத, அவர்களுடைய திசை திருப்புகிற அரசியலுக்கு பலியாகாமல் நாம் நம்முடைய பிரச்சாரத்தை என்ன சொல்றது, எந்த விதத்திலும் வந்து திசை மாறாமல் கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நாம வந்து பாரதிய ஜனதாவை வந்து முறியடிக்க முடியும், வீழ்த்த முடியும் என்பதற்கான ஒரு நல்ல சமிக்கைகளை இந்த தேர்தல் தந்திருக்கிறது, நம்பிக்கையை தந்திருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து வர ஆரம்பிச்ச அன்னைக்கு அர்ணா முதல் கொண்டு அந்த மோடி கோடி மீடியா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இனிமே வந்து எம்எல்ஏக்கள் வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் ரொம்ப முயற்சி பண்ணோம், இவங்க ரிசார்ட் புக் பண்ணியிருக்காங்க, ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க, ஹெலிகாப்டர் ரெடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ரொம்ப ஆசைப்பட்டாங்க. பட் வந்து இப்போ இன்னும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படல, அதுல வந்து கொஞ்சம் இழுபறி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காங்கிரஸ்ல வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துமா? இல்ல, இது என்னன்னா, இது ஒரு ஜனநாயகத்துக்கு விவாதம் நடக்கக்கூடிய அளவுல இவங்களுடைய இந்தியாவினுடைய ஊடகங்களுடைய தரம் இருக்கிறதே ரொம்ப அபலட்சணமான ஒரு விஷயம். ஒரு அரசாங்கத்தின் ஒரு ஒரு தரப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்க ஒரு கட்சி அது வந்து சுமூகமா ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்து பாதிக்கப்படுமானால் அதற்காக முதல் குரல் எழுப்ப வேண்டியதுதான் ஊடகங்களுடைய வேலை. மக்களுடைய தீர்ப்பை மதித்து
செலுத்தி அவர் சுமூகமாக ஆட்சி அமைப்பதற்கும் அந்த ஆட்சி தொடர்வதற்குமான ஒரு பொதுக்கருத்தை உருவாக்குவது ஊடகங்களுடைய வேலை. ஆனா தேர்தலில் முடிவுகளுக்கு முன்பே ஊடகிடுகின்றவர்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில வந்து முன்னணி ஊடகங்களா இருக்கிறாங்கிறதான் அந்த ஒரு அவலமான விஷயம். அது ஒரு பக்கம் விடுங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அது தெரிஞ்சதான். மற்றபடி வந்து அது அவங்களுடைய எந்த கனவுமே பலிக்கல. அவங்க காலையில் என்ன தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்றே காலையில் காணக்கூடிய கனவு வந்து வாக்கு எண்ணிக்கைன்னு சொல்ல முடியாது, வாக்குப்பதிவு முடித்ததுமே எக்ஸிட் போல் வழியாகவே வந்து அவங்க சில ஊடகங்கள் வழியாக சில கனவு காண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும், எம்எல்ஏக்கள் வந்து விலை பேசப்படுவார்கள், இப்படிலாம் வந்து அவங்க பேசிட்டே இருந்தாங்க. அது ஒரு அந்த தேர்தல் முடிவுகளுக்கும் தேர்தல் முடிந்த நாளிலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகிற நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க வாயில இருந்த அவலை தான் போட்டு நின்றுகிட்டே இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத ஒரு துல்லியமான ஒரு முடிவை வந்து மக்கள் தந்திருக்கிறாங்க. ஒன்று கர்நாடகாவுடைய முதலமைச்சரை தேர்வு செய்வது என்பது வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ், அதுக்கு வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கருத்து கேட்டிருக்கோம். நாம வந்து முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தி போய் தேர்தலை சந்தித்திருந்தால் இன்றைக்கு அதுல மிக எளிமையாக நம்ம அதை தேர்ந்தெடுத்த முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம வந்து அதுக்கான ஜனநாயக நடைமுறைகளை நாம் பின்பற்றணும், சட்டமன்ற உறுப்பினர்களோட கருத்துக்களை கேட்கணும். அதுல வந்து இருக்கக்கூடிய சிறிய கருத்து வேறுபாடுகள் களையப்பட வேண்டும், அதன் பின்பு ஒரு சுமூகமான ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஏற்கனவே 2013 வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்ற போதும் முதலமைச்சர் யார் என்பது பற்றின கேள்விகள் எழுந்தபோது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும் சித்தராமையாவுக்கும் இடையில வந்து போட்டி இருந்தது. அன்றைக்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு எம்எல்ஏக்களுடைய முடிவுகளின் அடிப்படையில சித்தராமையா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியை தந்தார். கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால கர்நாடக அரசியல் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு காலம் முழுமையாக ஆட்சியை தந்தது அவருடைய ஆட்சி தான். அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலையும் வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கோ அது பற்றி வந்து காங்கிரஸ் கட்சி நேற்று சட்டமன்ற கட்சி என்னுடைய எம்எல்ஏக்கள் கூட்டத்துல வந்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கருத்துக்களை வந்து பெற்றுக்கொண்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் சுர்ஜிவாலா உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் போயிருக்கிறாங்க. முடிவை வந்து எடுக்கிற முடிவெடுக்கக்கூடிய உரிமையை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தந்திருக்கிறது. இவங்க இதெல்லாம் வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கல் ப்ராசஸ், இதுல வந்து இது பண்ணிருக்கோம், இதுல வந்து இது குறை காண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது ஜனநாயகத்துல ஒரு கட்சி இப்படிதான் இயங்க முடியும், தன்னுடைய ஜனநாயக தன்மையோடு தான் இயங்க முடியும். இது வந்து யார் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் ஆனது மகாராஷ்டிரா அமைச்சரவை பதவி ஏற்றது. இப்போ மகாராஷ்டிராவில வந்து ஒரு இந்த உச்ச நீதிமன்றம் கூட இப்போ இது பண்ணுச்சு, கண்டிச்ச ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசாங்கத்துல அமைச்சரவை பதவி ஏற்க 8 மாதங்கள் ஆனது. அந்த இவங்க இந்த லட்சணத்துல இருக்கக்கூடிய இவங்க காங்கிரஸ் கட்சியுடைய ஜனநாயக நெறிமுறைகளை பற்றி அது பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை பற்றி பேசுறதுக்கு வந்து எந்த அருகதையோ தகுதியோ கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் சுமூகமான முறையில ஜனநாயக முறையில பொதுக்கருத்தின் அடிப்படையில தேர்ந்தெடுக்கப்படுவார், தேர்ந்தெடுக்கப்பட்டு விரைவில் ஒரு முழுமையான அமைச்சரவை பதவியது. அதற்கு ஒரு நாட்கள் ஆகலாம், அது வந்து ஒரு தவறு கிடையாது. இப்போ இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த கேம்பெயின் அந்த வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதிகள் வந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இந்த அதிமுக அரசு கொடுத்த திமுக கொடுத்த வாக்குறுதிகள் போலவே அந்த வாக்குறுதிகள் இருந்தது. திராவிட மாடல் வாக்குறுதிகள் அப்படின்னு கூட ஒரு ஒரு தரப்புல பேசினாங்க. இப்போ வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து பின்பற்றுதா? இது என்னன்னா அதான் வந்து உலகம் முழுசுமே வந்து ஒரு போக்கு இருக்கு. ஒன்று முதலாளித்துவ முதலாளித்துவம் கூட சொல்ல முடியாது, ஒரு ஒட்டுண்ணி முதலாளித்துவ குரோனி கேபிட்டலிசம் வந்து சக்திகளுக்கும் இன்னொரு தரப்பாக வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் பேசக்கூடியவங்களுக்குமான ஒரு வாராக அது இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு என்ன சொல்றது அரசியல் நிர்வாகங்கிறது இது ரெண்டுக்கும் நடுவிலான வாரம். நாம வந்து ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய இந்த நாட்டுடைய செல்வங்களை பகிர்ந்தளிப்பதன் மூலம் கடைக்கோடி மக்களுக்கும் வந்து வாய்ப்புகளை வழங்கி அதன் மூலம் பொருளாதாரம் மேம்படுங்கிற ஒரு அணுகுமுறை தான் வெல்ஃபேர் ஸ்டேட் மாடல். நம்ம சொல்றோம் மக்கள் நல அரசாங்கத்துக்கான மாடல். இன்னைக்கு அது வெவ்வேறு மொழிகள்ல வெவ்வேறு கட்சிகள் அவங்கவுங்களோட இதுல சொல்றாங்க. அதன் அடிப்படையில வந்து அப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற கட்சிகள் அது திராவிட மாடல்னு சொல்லுது.
அதே மாதிரி காங்கிரஸ் உள்ள கட்சிகள் அவங்கவுங்க ஸ்டேட்ல அந்தந்த மாடலா வந்து பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து மக்கள் நல பொருளியல், மக்கள் நல அரசாங்கம், அதுக்கு பேர் வெல்ஃபேர் ஸ்டேட் இது எக்கனாமிக்ஸ். அது வந்து அது வந்து அதுல எந்தெந்த பேர் இருந்தாலும் அது வந்து ஒரு இன்றைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான மாடல் நமக்கு வந்து. அதை வந்து கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிக்கின்ற மாதிரியான திட்டங்கள் வழியாக அதை செயல்படுத்தியது. அதுக்கு நல்ல பலன் இருந்துங்கிறத வந்து ஐக்கிய நாடுகள் அவை போன்ற அவையினுடைய ஆய்வுகள் வந்து சொல்லுச்சு. இது வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் ஊக்குவித்து மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரித்து அதன் மூலியம் பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறது. அதன் மூலம் நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கி இருக்கிறது. அடித்தள பொருளாதாரம் என்று மேம்படுத்தி அப்போ அந்த மக்களுக்கு வந்து நாட்டினுடைய வளத்தை செல்வத்தை மக்களுக்கு வழங்குகிறதும் ஒன்று, அது கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகையாக வெவ்வேறு வகையில் வழங்குறதும் ஒன்று. இப்ப பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மாடல், அது வந்து ஏழை விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய சொன்னா அவங்க வந்து அவங்க ஒரு ஸ்கேலை தூக்கி வருவாங்க. அப்புறம் வந்து மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு அளவுகோலை தூக்கி வருவாங்க. ஆனா இந்த அளவுகோல் எதுவுமே கார்பரேட் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு பத்தி பொருந்தாதவங்க. கார்பரேட்களுக்கு கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு கூட ஒரு அவர்களால் வந்து ஒரு மத்திய அரசாங்கம் வந்து ஒரு ஒரு சிறிய அளவு தொகையை கூட வந்து இந்தியாவினுடைய குடும்பங்களுக்கு வழங்கல. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல அதிமுக அரசு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, திமுக அரசு வந்ததற்கு பிறகு 2 தவணைகளாக அதை மறுபடியும் 4000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான எளிய மக்களுக்கு அவர்களுடைய கடுமையான நெருக்கடி காலகட்டத்தில் உதவுறதுக்கு கூட அந்த அரசாங்கம் தயாராக இல்லை. அதற்கு 180,000 கோடிக்கு கிட்டத்தட்ட வரிச்சலுகைகளை கார்பரேட்களுக்கு நிர்மலா சீதாராமன் வழங்கினார். அடுத்து வந்த பட்ஜெட் அவர் என்ன சொன்னார்னா, கார்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை மூலம் அவர்கள் வந்து ஊக்கத்துடன் தொழில் செய்து வேலைவாய்ப்பை உருவாக்குவார்கள் ஒரு லாஜிக் சொன்னாங்க. அது எப்படி அத்தனை முதலீட்டாளர்களும் வந்து இவங்க இது பண்ணதும் அந்நிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய இது பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, எந்த விதமான வேலை வாய்ப்புகளும் உருவாகல, எந்த விதமான பொருளாதார அடித்தள பொருளாதாரத்துக்கு எந்த விதமான பலன்களும் அதனால இல்லை. ஆனா வந்து அவங்களுடைய இவங்களை காப்பாத்துறக்காக அவங்களுடைய அது ஒரு மாடல், அவங்களோட மாடல் அதுதான். இன்றைக்கு அதானியை காப்பாற்றி கொண்டிருக்கிறதும் அதே மாடல் தான். அப்ப இது வந்து நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட் எக்கனாமிக்ஸ் ஒரு வந்து உலகம் முழுசும் சமூக ஜனநாயகத்தை விரும்புகிறவர்கள் மக்களை கடைக்கோடி மக்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் எல்லோ வடிவத்துல போயிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க சொல்ற மாடல் இருக்கு. அதை எந்த பேர் வச்சு வேணாலும் அழைச்சிக்கலாம், அவங்க அவங்களுக்கு இது பண்ண மாடல். ஆனா இந்த மாடல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடல். இந்த மாடல் வந்து ரொம்பவே வந்து பொருளாதாரத்துக்கு மட்டுமல்லாமல் தேசத்தை வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து எல்லாத்தையும் அரவணைத்து வளர்ச்சி பாதையில கொண்டு போற மாடல். கர்நாடக தேர்தலோட காங்கிரஸ் வெற்றி அப்படிங்கிறது நாளைக்கு நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தல எதிரொலிக்குமா அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான கேள்வி. இல்ல, மக்களவை தேர்தலை வந்து தேர்தல எதிரொலிக்குமா அப்படின்னு நம்ம பிளாட்டா அதை இது பண்ண முடியும். ஆனா தான் இந்த என்ன இந்த வெற்றி தந்திருக்கக்கூடிய உத்வேகம் இருக்குது இல்லையா, இந்த உத்வேகம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கையை எல்லாருக்குமே தந்திருக்கு. அப்ப அந்த நம்பிக்கை தான் இங்க முக்கியமானது. இந்த தேர்தலை எதிர்கொள்ற 2024 தேர்தலை எதிர்கொள்ள அது வெறும் 28 தொகுதிகளை கொண்ட ஒரு மாநிலம். அது போக வந்து நமக்கு இந்த 544 தொகுதிகள் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கு வெவ்வேறு விதமான உத்திகளை நாம வகுத்தாக்கணும். இது அனைத்து எதிர்கட்சிகளும் வந்து ஒரே அணிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த தேர்தல் வந்து உருவாக்கிருக்கு. அது மக்கள் அதை விரும்பவும் செய்யறாங்க. இந்த அரசாங்கம் வந்து எப்படியேனும் வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதுல இந்தியாவினுடைய சாமானிய மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தை பிரதிபலிக்கக்கூடிய அந்த விருப்பத்தை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இந்த தேர்தலுக்கு. இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில வந்து தேர்தல் உத்திகள் வகுக்கப்படும்னா இதுல சில உத்திகள், அதாவது வந்து எந்த இடத்துலயுமே பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப வந்து இந்த நரேஷனை வந்து திசை திருப்புவதற்கு டைவர்ட் பண்றதுக்கு ரொம்ப பெரிய முயற்சி பண்ணாங்க. வளர்ச்சியை பற்றி, வேலை வாய்ப்புகளை பற்றி, சாமானிய மக்களுடைய துயரங்களை பற்றி, இளைஞர்கள் இளம்பெண்களுடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையின்மையை பற்றி காங்கிரஸ் கட்சி பேசிட்டு இருந்தப்போ அதை வந்து அவங்க வந்து திசை திருப்பினாங்க. பல வழிகளில் திசை திருப்பினாங்க. ஒரு ஒரு கேரளா ஸ்டோரி மாதிரி ஒரு சினிமா படத்தை எல்லாம் வந்து தன்னுடைய இதுக்கு அழைச்சிட்டாரு பிரதமர். அப்புறம் பஜ்ரங் தளத்தை தடை செய்வது பற்றிய காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்குறுதியை ஆஞ்சநேயர்களை வந்து இது பண்றது, ஆனா ஆஞ்சநேய பக்தர்களையே வந்து தடை செய்யறது மாதிரியான ஒரு நரேஷன் கெட்டுட்டு போனாங்க. இப்படி வெவ்வேறு வகையில வந்து அந்த ஏற்கனவே இருந்த இஸ்லாமியர்களுக்கான 4%
இடஒதுக்கீட்டை வந்து பிடுங்கி அதை வந்து அதுல ஒரு கோல்மால் வேலை பண்ணாங்க. அதை லிங்காயத்துகளுக்கும் ஒக்கலிகாக்களுக்கும் கொடுக்கற ஒரு வேலையை செஞ்சாங்க. ஒக்கலிகாக்களுக்கும் லிங்காயத்துகளுக்கும் வந்து நீங்க கூடுதல் இடஒதுக்கீடு தர வேணும்னு விரும்பினா நீங்க வந்து மொத்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை அதிகரித்து தந்திருக்கலாம். எந்த வகையில வந்து சமூக பொருளாதார ரீதியில பின்தங்கி பிரிவினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை கொண்டுட்டு போய் முற்பட்ட வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீட்டு பட்டியல எல்லாம் இணைச்சாங்க. அது எந்த வகையிலையும் வந்து அநீதியானது. எந்த வகையிலுமே வந்து அவங்க முற்பட்ட நிலையில இல்ல. பிரச்சார் கமிட்டி அழுத்தி போன்றவை எல்லாம் அதை தெளிவா சொல்லுது. அவங்க சமூக பொருளாதார நிலை இந்த மாதிரியான அழுகுணி வேலைகளை எல்லாம் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எதுவுமே வந்து இதுல இருந்து திசை திருப்பல்களுக்கு இந்த மாதிரியான மலுப்பல்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்காமல் அந்த நரேஷனை காங்கிரஸ் வந்து ஒரே ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போச்சு. அப்ப திரும்ப திரும்ப வந்து அவங்க வந்து காங்கிரஸ் செட் பண்ண நரேஷனுக்குள்ளேயே வந்து பேச வேண்டியதா இருக்கு. அந்த அந்த மாதிரியான உத்தி இருக்குல்ல அந்த பிரச்சாரத்துல, அந்த மாதிரியான உத்தி வந்து பாரதிய ஜனதாவுடைய திசை திருப்பல் அரசியலுக்கு எதிராக ஒரு ஆக்கப்பூர்வமான உத்தி ஒண்ணு. அந்த உத்தியை கண்டடைஞ்சிருக்கிறோம். இது பல மாநிலங்களும் பல கட்சிகளும் கண்டடைஞ்சிருக்கா. இது நான் காங்கிரஸ் மட்டுமே செஞ்சது சொல்லலை. நிறைய மாநிலங்கள்ல நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டுல கூட நம்ம கடந்த சட்டமன்ற தேர்தல ஒரு வெற்றிகரமான இதை பண்ணும். அப்போ வந்து ஒவ்வொரு மாநிலத்திலுமே வந்து இவர்களுடைய இந்த திசை திருப்புற அரசியலுக்கு பிளவுவாத அரசியலுக்கு எதிரான ஒரு உத்தி தேவைப்படுது. அந்த உத்திகளை வகுத்துக்கிட்டு போனோம்னா கண்டிப்பா வந்து 2024 பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். அதற்கான சமிக்கை இந்த தேர்தல், இந்த முடிவுகள், கர்நாடக தேர்தல். கர்நாடக தேர்தல வந்து ஒரு ஒரு சிறப்பான இந்த ஜனநாயகத்துடைய ஒரு அழகுன்னு சொல்லப்படுகிற சில விஷயங்கள். இன்றைக்கு வந்து ஜனநாயக தேர்தல் ஜனநாயகம் பற்றி இருக்கக்கூடிய பொது அபிப்பிராயத்தை வந்து உரைத்து தெரிவிக்கிற மாதிரியான சில ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணமா வந்து கர்நாடக சிப்பபாப்பூர் தொகுதியில வந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட பிரதீப் ஈஸ்வர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சராக தோற்கடிச்சிருக்கார். மிக இளைய வயதை சேர்ந்தவர் அவர். வந்து தாய் தந்தையற்ற ஒரு ஆதரவற்ற ஒரு இளைஞர். அவர் ஒரு ஆர்பன்ல வளர்ந்த ஒரு ஆர்பனேஜ்ல வளர்ந்த ஒரு இளைஞர். அப்படியான ஒருத்தர் வந்து அவர்கிட்ட எந்த பணமும் கிடையாது, பெரிய பின்னணியும் கிடையாது. அப்படியான ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு வழங்கி ஒரு மிகப்பெரிய அமைச்சர அளவுக்கு இருந்த ஒரு பெரிய வேட்பாளரை வந்து காங்கிரஸ் கட்சி தோற்கடித்திருக்கிறது இந்த எலெக்ஷன்ல. அது ஒரு மாதிரியான ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்றதுக்கு, தேர்தல் அரசியல் மீது வருங்கால தலைமுறை நம்பிக்கை கொள்றதுக்கு இது மாதிரியான விஷயங்கள் இந்த எலெக்ஷன்ல நடந்திருக்கு. அது ஒரு ஒரு உதாரணம் தான். அது இந்த மாதிரி சின்ன சின்ன அளவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. உண்மையிலே வந்து கர்நாடகா எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே, அதாவது மோடி அரசை வெறுக்கக்கூடிய, பாஜக அரசை வெறுக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே ஒரு ஜனநாயகத்தின் மேல ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு தேர்தல் முடிவு அப்படின்னு தான் சொல்லலாம். மிக்க நன்றி. நேரம் ஒதுக்கி நிறைய கருத்துக்களை சொன்னீங்க.